வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதுங்க, கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்டில் ஜிலேபியை நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக டேஸ்டியாக வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான டைம் இருந்தால் போதும், வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்குவோம். மாவு ரொம்ப புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்குவோம். எதுக்கு மைதா மாவு சேர்க்குறோன்னா, அப்போ தான் ஜிலேபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் 2-3 ரூபா அளவு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எல்லோ கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கவும் மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேணாம். இன்றைக்கி நான் மொத்தமே 2 ஸ்பூன் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் இட்லி மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப வந்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவை இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து விழுகணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு ரெடியாகிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் மாற்றிக்குவோம். கவருக்கு பதிலாக நீங்கள் கெச்சப் பாட்டிலேருந்து அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெச்சப் பாட்டில் வந்து எல்லார் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கவரில் இன்றைக்கி யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ரெடி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கார்னரில் லேசாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சுகர் சிரப் நாம் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்குவோம். 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஜீனி நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதி வரவும் 2-3 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடுவோம். சுகர் சிரப் நல்லா கொதித்து 1 கம்பிப்பதம் வரவும் இறக்கிடுவோம். கம்பிப்பதம் எப்படி பார்க்குறதுன்னா, சிரப்பை இப்படி லேசாக விரலில் எடுத்து இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா 2 விரலுக்கு இடையில 1 கம்பி மாதிரி வந்து பிரேக் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக 1 கம்பிப்பதத்தில் இறக்கிடுவோம். அதை தாண்டிட வேணாம், அப்போ தான் சுகர் சிரப் வந்து நல்லா உள்ளே இறங்கும். சுகர் சிரப் ஆறவும் மறுபடியும் உறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 4-5 டிராப் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடிப்பக்கம் ஃப்ளாட்டான நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பொறிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் ரெடி பண்ணி வச்ச மாவு பேகை இப்படி லேசாக கார்னரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி 2-3 ரவுண்டு ஊற்றிட்டு கடைசியாக இப்படி லாஸ்ட் வரைக்கும் ஊற்றி ஒட்டி விட்டுடுவோம். இப்படி கடைசி வரைக்கும் ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். மாவு பேக்கை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்ஸை சாய்ச்சிங்கன்னா அதுவாகவே வந்து ஃப்ளோவில் வந்து வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வரும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து வராது. ஸ்மூத்தாக அதுவாக ஃப்ளோவில் விழுற மாதிரி மாவோட பதமும் ஹோல் சைஸும் இருக்கணும். ஒரு பக்கம் வேகவும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா ஜிலேபியும் சுட்டு எடுத்துக்குவோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எல்லா ஜிலேபியும் ஃப்ரை பண்ணி எடுத்து சூடாக இருக்க ஜீராவில் சேர்க்கணும். சப்போஸ் சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா மறுபடியும் ஹீட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கமும் திருப்பி விட்டு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா ஜிலேபியும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். சுகர் சிரப்பில் ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க, அப்புறம் கிறிஸ்பியாக ஜிலேபி மாதிரி இருக்காது, ஸ்மூத்தாக ஜாங்கிரி மாதிரி ஆக்கிரும். இவ்வளோதாங்க டேஸ்டியான கிறிஸ்பியான ஜிலேபி ரெடி.
மேலே லேசா நட்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா கடைகள்ல வாங்குற மாதிரி இருக்குன்னு. பாருங்க எவ்வளவு ஜூசியா இருக்குன்னு. ஒரு கப் இட்லி மாவும் கம்மியான டைமும் இருந்தா போதும் இந்த ஜிலேபியை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை ஆல்ல வெச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.